தமிழ்நாடு காவல்துறை சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணியாற்றி வரும் சைலேந்திரபாபு வரும் 30 தேதியுடன் ஓய்வு பெறுகிறார். காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவிதான் உச்சபட்ச அதிகார பதவியாக கருதப்படுகிறது. காவல்துறையில் IPS அதிகாரிகள் 30 பணியை பூர்த்தி செய்தால் டிஜிபி பதவிக்கு தகுதி பெற்று விடுவர். டிஜிபி அந்தஸ்தில் பலர் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பதவி வகிப்பது IPS அதிகாரிகளின் கனவாகும். இந்த வகையில் வரும் 30 காலியாக உள்ள சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவியை யார் பிடிக்கப் போகிறார்கள் என்பதுதான் தமிழக காவல்துறையில் ஹாட் டாபிக்காக சென்று கொண்டிருக்கிறது. 1988 பேட்ச் IPS அதிகாரியான சஞ்சய் அரோரா தற்போது டெல்லி காவல் ஆணையராக உள்ளார். 1989 பேட்ச் அதிகாரி டிஜிபி ராஜேஷ் தாஸ் வழக்கு ஒன்றில் சிக்கி பணியிடை நீக்கத்தில் உள்ளார். ஊர்காவல்படை டிஜிபியாக PK ரவி இருக்கிறார். இவர் 1989 பேட்ச் அதிகாரி ஆவார். 1990 பேட்ச் அதிகாரியான சங்கர் ஜிவால் சென்னை காவல் ஆணையராக உள்ளார். தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழக டிஜிபி AK விஸ்வநாதன் 1990 பேட்ச் அதிகாரி ஆவார். 1990 பேட்ச் அதிகாரியான ஆபாஷ்குமார் தீயணைப்புத்துறை டிஜிபியாக உள்ளார். அயல் பணியில் இருக்கும் 1990 பேட்ச் அதிகாரியான ரவிச்சந்திரன் மத்திய உளவுத்துறை தென்மண்டல இயக்குநராக உள்ளார். 1990 பேட்ச் அதிகாரியான டிஜிபி சீமா அகர்வால் சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவராக உள்ளார். அதேபோல 1991 பேட்ச் அதிகாரியான அம்ரேஷ் புஜாரி சிறைத்துறை டிஜிபியாக உள்ளார். 1992 பேட்ச் அதிகாரி ராஜீவ்குமார் டெல்லி அயல் பணியில் இந்தோ திபத் எல்லை காவல்படை டிஜிபியாக இருக்கிறார். 1992 பேட்ச் அதிகாரி சந்தீப் ராய் ரத்தோர் ஆவடி காவல் ஆணையராக இருக்கிறார். 1992 பேட்ச் அதிகாரியான அபய்குமார் சிங் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை டிஜிபியாக உள்ளார். மற்றும் 1992 பேட்ச் அதிகாரியான வன்னிய பெருமாள் மின்வாரியத்தின் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு டிஜிபியாக உள்ளார். சட்டம் ஒழுங்கு டிஜிபியை தேர்வு செய்வதற்கான காவல்துறை அதிகாரிகளின் பட்டியல் மத்திய உள்துறைக்கும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கும் மார்ச் மாதமே தமிழ்நாடு தலைமை செயலாளர் இறையன்பு மூலம் அனுப்பப்பட்டுவிட்டது. சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட வேண்டுமானால் ஓய்வு பெற குறைந்தபட்சம் 6 மேல் இருக்க வேண்டும் என்பது விதிமுறை. தற்போதைய டிஜிபி சீனியாரிட்டி பட்டியலின்படி முதலிடத்தில் 1988 IPS பேட்ச் அதிகாரியான டெல்லி காவல் ஆணையராக பணியாற்றும் சஞ்சய் அரோரா பெயர்தான் உள்ளது. இவருக்கு அடுத்த சீனியாரிட்டி பட்டியலில் உள்ள பிரமோத் குமார் வழக்கு ஒன்றில் சிக்கி வெளியே வந்துவிட்ட போதிலும் கூடுதல் டிஜிபியாக கூட பதவி உயர்வு பெற முடியாமல் போக்குவரத்து காவல்துறை திட்டமிடல் பிரிவு IGயாக உள்ளார். ஊர்காவல்படை டிஜிபியாக பணியாற்றும் PK ரவி டிஜிபி பட்டியலில் 2 இடத்திலும் சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் 3 இடத்திலும் உள்ளனர். இவர்கள் 3 இருந்துதான் ஒருவர் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தேர்வு செய்யப்பட உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் சொல்கின்றன. அடுத்தபடியாக தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் டிஜிபியான AK விஸ்வநாதன் பெயர் சீனியாரிட்டி பட்டியலில் 4 இடத்தில் உள்ளது. இருப்பினும் சஞ்சய் அரோரா, சங்கர் ஜிவால் ஆகிய இருவரில் ஒருவர்தான் தமிழ்நாடு காவல் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட அதிக வாய்ப்பிருப்பதாக காவல்துறையில் பரபரப்பாக பேசப்படுகிறது. செய்திப்பிரிவு News7 தமிழ்.